ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, 2020-21 அந்த வருஷத்தில் டிஎன்இபி கால் ஃபார் வந்து பண்ணாங்க இல்லைங்களா. அக்கௌண்டன்ட்டு, ஏஇஜேஇ இந்த மாதிரி போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க இல்லையா. அதுக்காக யாரெல்லாம் நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் செலுத்திய தேர்வுக்கான கட்டணத்தை யாரெல்லாம் செலுத்தினீங்களோ எல்லாருமே ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அது உங்களுடைய ஓன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்இபிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தினா டீடெயில்ஸ் அந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து நீங்கள் பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலாக முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துடும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டான்ஜிட்கோ வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய இன்புட் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிக்யூர்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ரீஃபண்டு கேன்சல் நோட்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கேன்சல் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அசஸர், ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட்டு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல், சிவிலு ட்ரைனர், ஓகேங்களா, இது எல்லாமே அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வந்து கால் ஃபார் விட்டாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை ஆஃபீஷியலாக க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால் ஃபார்லாம் அப்ளை பண்ணவங்க எப்படி வந்து அவங்களுடைய ரீஃபண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் யூசர் மேனுவலாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஃபண்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி நீங்கள் அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி போய்க்கோங்க. சர்ச் ஆப்ஷனில் டிஎன்இபின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு மேலே கீழே மேலே யூசர் ஐடியும் கீழே பாஸ்வேர்டும் கொடுத்து இந்த கீழே இருக்கிற இந்த கேப்சர்ஸ் என்ட்ரி பண்ணி லாகின் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி உங்களுக்கு வந்து தெரியல, அப்ளிகேஷன் மட்டும்தான் கையில் இருக்குன்னா ஃபர்கெட் ஆப்ஷன், ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா அது வந்து கொடுத்து இங்கே இருக்கிற கேப்சர்ஸை கீழே வந்து வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு ஐடி பாஸ்வேர்டு ரிசீவ் ஆகும், ஓகேங்களா. ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது திருப்பி அதே வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே அப்ளை ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், டைரெக்டாகவே இந்த பேஜுக்கு உங்களுக்கு போயிடும், ஓகேங்களா. உள்ளே போயிட்டு உங்களோட யூஸ் ஐடி பாஸ்வேர்டு இதை கரெக்டாக கொடுத்து இங்கே கீழே இருக்கிற வெரிஃபிகேஷன் கூட கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த போஸ்ட்லாம் அப்ளை பண்ணீங்களோ அந்த அப்ளிகேஷன் அந்த போஸ்டிங்கெல்லாம் உங்களுக்கு காட்டும். ஒரு சிலர் ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா. நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணால் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மட்டும்தான் காட்டும். சப்போஸ் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவிலு, மெக்கானிக்கலு, ட்ரன்னரு, அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். அதில் ஷோ ஹெட் அண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஃபார் ரீஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா. ஏற்கனவே நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க, ரீஃபண்ட் வந்து அவங்களே வந்து ஒரு சிலருக்கெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை எந்த அக்கௌண்ட்டுக்கு அவங்க போட்டிருப்பாங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டிடும். அந்த சம்மந்தப்பட்ட நீங்கள் உங்களுக்கே அப்ளை பண்ணியிருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணம் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் அதில் தெளிவாக காட்டும். அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துன்னு போய் நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல கொடுத்து உங்களுடைய அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அகைன் லாகின் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டுனா பாஸ்வேர்டு மாற்றிக்கோங்க. திருப்பியும் அதே ஆப்ஷன் ஷோ அண்ட் ஹெட் டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரைஸ் டு ரீஃபண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சொந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணீங்களோ அந்த இடத்துல கொடுத்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அப்ளை பண்ணவர் உங்களுடைய டீட்டெயில்ஸை அவர் செக் பண்ணுவார். ஏன்னா 2020-21 இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கான்னு அவர் வந்து செக் பண்ணுவார். செக் பண்ணிவிட்டு பாசிபிள் இருக்கிறப்ப உங்களோட அமௌண்ட் கொடுத்துருவார். அமௌண்ட் அவருக்கு வந்துருந்துச்சுன்னா இல்லைனா 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள், உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துடலாம்.
சப்போஸ் அந்த மாதிரி வரல, ஏற்கனவே உங்களோட அக்கௌண்ட் டீடெயில்ஸ் ப்ராசஸ் ஆகலைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் சொந்த அக்கௌண்ட்டே கரெக்டான அக்கௌண்ட் நம்பர் ரெண்டு வாட்டி கொடுக்க வேண்டியது வரும். ஐஎஃப்எஸ்சியோடு கரெக்டாக கொடுங்க. அப்புறம் பாஸ்புக்கில் எப்படி பேர் இருக்கோ அந்த பாஸ்புக் பேரை கொடுத்துட்டு கீழே ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீஃபண்டுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபியிலேருந்து ப்ராசஸ் ஆகிடும். இந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி மே மாதம் கடைசி நாள், ஓகேங்களா? ஏற்கனவே நீங்கள் எடுத்துரு அமௌண்ட் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிருந்தால் நீங்கள் டைரெக்டாக எங்கே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ப்ராசஸ் ஆகலை, ரீஃபண்ட் ஆகலை, நீங்கள் தான் ரிக்வஸ்ட் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்குன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கிக்கணும், ஓகேங்களா? இதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதி கடைசி நாள் அப்படின்றதும் அவங்க வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5/5/2024 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, உங்களோட யூசர் ஐடியோ இது மாதிரி ஏதாச்சும் மறந்துச்சு, இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வரலை அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கும், ஓகேங்களா, இந்த மெயில் ஐடிக்கும் இல்லைனா இந்த மொபைல் நம்பருக்கும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5/5/2024 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கான்டெக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்போன்னா 5ஆம் தேதி 11 மணிக்கு, ஓகேங்களா? 11 மணிக்கு முன்னாடி 5 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணது காலையில் 11 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு, உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு ரிசீவ் ஆகலை, இது வந்து ஏற்கனவே அக்கௌண்ட்டில் போயிடுச்சு ஆனால் அக்கௌண்ட்டில் வரலை அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு 9445857200 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி எனேபிள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் இருந்தால் அதுக்கும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சப்போஸ் மொபைல்லேருந்து பிக்கப் ஆகலை அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை ரைஸ் பண்ணுங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராசஸ்ஸை அவங்க பண்ணி தருவாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரீஃபண்ட் எடுக்கிறதுக்கான ஃபுல் ப்ராசஸ்ஸு. இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ரீஃபண்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த நம்பருக்கு இது பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்இபிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஷேர் பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட்டு பே பண்ண அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, நீங்கள் ஏதாச்சும் அமௌண்ட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் கொடுங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய அஃபீஷியலாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் டெலகிராம் குரூப்பும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை, அதாவது நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுற வீடியோவில் ஏற்படுற டவுட்ஸை உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் குரூப்லேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.